வணக்கம் நண்பர்களே, நான் தகவல் உழவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து அடாசிட்டி அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு தமிழ் சொல்லை எப்படி பேசி இதில் பதிவேற்றம் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து அடாசிட்டின்னு முதல்ல தேடுங்க, சரிங்களா? மென்பொருளகம், ஒவ்வொரு இயக்கத்தளத்துலையுமே வந்து ஒரு மென்பொருளகம் இருக்கும், வெவ்வேறு பேரில் இருக்கும், சரிங்களா? இதில் போய் முதல்ல அந்த மாதிரி அடாசிட்டின்னு தேடுவோம். அடா சிட்டி தேடுறேன், அது வந்து காட்டுது. இதை இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா அது இன்ஸ்டால்னு இருக்கும். இப்போ ரிமூவ் லான்ச்சுன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக இப்படி இருக்கும். அது வந்த பிறகு அது இயக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லான்ச் கொடுக்கலாம், அல்லது இதில் போய் அடாசிட்டின்னு தேடினீங்கன்னா அந்த கருவி வரும். அதுவே சொல்லிடுச்சு. அந்த கருவி ஏக்கினீங்கன்னா அந்த கருவி வந்து இப்படி தோணும், வரும் உங்களுக்கு, சரிங்களா? இது ஏற்கனவே இருக்குது அந்த. சரி, இந்த கருவியில் வந்து இப்போ நீங்கள் உளி வாங்கி எல்லாம் ஒழுங்காக அமைச்ச பிறகு ஒரு சோதனை ஓட்டாக பண்ணி பார்த்துங்க, சரியாக இருக்கா இல்லைன்ட்டு, சரிங்களா? பெரும்பாலும் இயல்பெருப்பாக இருக்கிறது சரியாகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் பேச வேண்டிய சொல்ல முடிவு பண்ணிவிடுங்க. இப்போ நான் பேச வேண்டிய சொல் என்ன அப்படின்னா, இந்த சிவப்பு பொத்தானை அழுத்திக்கிட்டு மரணச்சடங்கு பேசிட்டு பிறகு இங்கே இருக்கிற அந்த பொத்தானை அழுத்திடுங்க. இது பாருங்கள், பட வடிவத்தில் வந்துருக்குது. இப்போ அதை கேட்டு பாருங்கள், மரணச்சடங்கு, மரணச்சடங்கு. இந்த நா வந்து மூணு சொல்லி நா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, இது இப்போ தேவையில்லாத இடம், இந்த இடம்னா தேவையில்லாமல் இருக்குங்க அப்படின்னா, இது மேலே மவுசை வச்சு சுட்டி வச்சு அழுத்தி இடது பக்கம் அப்படியே தேர்ந்தெடுத்திங்கன்னா நிறம் மாறும். அப்புறம் அங்கே விசைப்பலகையில் டெலிட் அப்படிங்கிற நீக்குதல் பொத்தனை அழுத்துனீங்கன்னா அது போயிடும். முன்னாலே பண்ணி கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க எப்பயுமே, ஒரு ஒரு நொடி. இப்போ கேட்டு பாருங்கள், இங்கே வச்சுட்டு கேட்டு பாட்டிங்கன்னா சொல்லும் அது, மரணச்சடங்கு. இப்போ அதுக்கப்புறம் மேலே இது வேண்டாம் அப்படின்னா, சரியாகவே வரல அப்படின்னா அதை அழுத்திக்கலாம். பெருக்கல் குறி மேலே இருக்குது பாருங்கள், அதை அழுத்தினா அனுப்பிக்கலாம். அதாவது வேணும் அப்படின்னா ஃபைல் போங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் ஆஸ் ஓஜிஜி. இதை அழுத்துனீங்கன்னா, ஏன்னா விக்கி மூலம் அதை தான் ஏற்றுக்குது இல்லைங்களா, அதனால் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல கோப்பின் பெயரை நான் எழுதுகிறேன். கோப்பின் பெயரை எழுதுறதில் எப்பயுமே வந்து ரெண்டு கீழே வரும் நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நான் எழுதுன மாதிரி எழுதுங்க. எப்படி அப்படின்னா, எல்லாமே சிறிய எழுத்தில் டிஏ அழுத்திட்டு ஒரு ஐஃபன் எழுதிக்கிட்டு இடைநிறுத்தற்குறி. தமிழில் வந்து என்ன சொல்லோ அதை எழுதிக்கிடுங்க, எந்த வெற்றிடமும் இடமே விடக்கூடாது, சரிங்களா? ஸ்பேஸ் சொல்கிறேன், ஐஃபனுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ டிஏவை எல்லாம் ஒரே நெருக்கமாக தான் எழுதணும். இது மரண, மரண சடங்கு. இது எப்படி இருக்குது முதல்ல விக்கி மூலத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க, அதாவது விக்கி விக்ஷனரியில், விக்ஷனரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ, சரிங்களா? அதுக்கு விக்கி மூலம் விக்ஷரின்னு நீங்கள் தேடலாம். அதை முதல்ல பார்த்துக்கிட்டு தான் வரணும், நான் பார்த்ததுனால சொல்கிறேன், அதை பார்த்துக்குங்க. விக்ஷரிங்கிற தளத்துக்கு வரேன், அந்த சொல் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். விக்ஷனரி, விக்கி டிக்ஷனரி அப்படிங்கிற ஆக்ரோனியம், ஆக்ரோனியமில் தமிழில் அக்ஃபயர்ம்போம். இதில் மரணச்சடங்கு, இச்சுக்கு அப்புறம் வெற்றிடம் வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தேன், வெற்றிடம் இல்லாமல் தான் இருக்குது. அதனால் இதை வந்து இந்த கருவியில் வந்து வெற்றிடம் இல்லாமல் மரணச்சடங்குன்னு எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து
சரி, வெற்றிடம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, வெற்றிடம் இல்லை இருந்தால் வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டுங்க. வெற்றிடம் இப்படி இருந்தால் இல்லை, இப்போ அதனால் ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டு இணைச்சிருங்க. அதை அண்டர் ஸ்கோருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வெற்றிடம் இருக்கக்கூடாது, அந்த தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கணும். சரி, இது தேவையில்லைங்கிறனால எடுத்துட்டேன் இப்போ. சரிங்களா? சரி, இப்போ இதை சேமிச்சிருங்க. எங்கே சேமிக்கிறேன்? டெஸ்க்டாப்பில் சேமிக்கிறேன். கணிமிசை பகுதி இது என்ன சொல்லுதுன்னா, யார் பேசுறது அப்படின்னு சொல்லுது. டைட்டில் என்ன? டிக்ஷனரி. அதை வந்து எழுதணும் நம்ம. இதில் பிக் ஆங்கில எழுத்துக்கு மாறணும். இது மெட்டடேட்டான்னு சொல்லாமல்ல, அது டிக்ஷனரி தமிழ். தமிழ் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம். ஸோ இது என்ன சரியாகவே தெரியலன்னா அது பெருசுப்படுத்தி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இன்ஃபோ ஃபார்வா டிக்ஷனரி தமிழ் இது என்ன? அது இது மரணச்சடங்கு இல்லைங்களா? இதை வந்து தமிழில் எழுதிடுங்க. மரண ஓ சடங்கு நம்பர் ஒன். என்ன ஆண்டு இது? 2022. எழுதிட்டு கமெண்ட் வந்து எதுவும் கிடையாது. ஒழிப்பு, ஒழிப்புனா ப்ரொனன்சியேஷன் அர்த்தம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்கள் கணிமிசை பகுதியில் டெஸ்க்டாப்பில் வந்துடும். அது இந்த இடத்துல இருக்குது அது. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பொதுவகத்துக்கு போகணும். இங்கே ஏற்கனவே கோப்பு இருக்குது. அந்த கோப்பு சரியாக நான் பேசாதனால திருப்பி மறுஏற்றம் பண்ணுறேன் நான் ஒழுங்கானதை. அந்த கோப்புன்னு அழுத்துனீங்கன்னா அந்த வரும். இங்கே விக்கி மீடியா காமெண்ட்ஸில் பாருன்னு மேலே இருக்குது பாருங்கள், அதை அழுத்துனீங்கன்னா அந்த இடத்துல வரும். இது எளிமையான கருவி, ஆண்ட்ராய்டில் இருக்குது. இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் செய்கிறேன் இப்போ. சரிங்களா? போயிட்டு மேலே வந்து தொகுக்கு அழுத்தினீங்கன்னா ஒரு இப்படிமத்தின் புதிய பதிப்பை இது பதிவேற்று, அதை அழுத்துறேன். ஏன்னா மரண அந்த ராவும் நாவும் ஒழுங்காக நம்ம பேசணும் அதுக்காக. சரி, எங்கே உலாவுன்னா ப்ரௌஸ் எங்கே இருக்குது? கணிமிசை பகுதியில் இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. அதை வந்து நான் வந்து கனிமேசை, மேசை மிசை எல்லாம் ஒன்று தான். டீயை எடுத்துக்கிட்டேன், திறக்கிறேன் அதை. இப்போ இதுக்குள்ளார அது வந்துடுச்சு. சரிங்களா? டிஏ ஐஃபன் மரணச்சடங்கு. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. இந்த டி வந்து இங்கே வந்து பெரிய எழுத்து இருக்குங்களே, நீங்கள் சின்ன எழுத்து எழுதியிருக்கீங்கன்னா மீடியா விக்கி சாஃப்ட்வேர் வந்து எப்பயுமே இந்த முதல் எழுத்தை பெருசாக தான் காட்டும். ஆனால் அது டி சின்னதாக இருந்தால் கூட அதுவே மாற்றிக்கும். சரிங்களா? சரி, நம்ம சிறிது எழுதுறது நல்லது அது சொல்கிறாங்க. சிறு சின்னதாக எழுதணும், அது மாற்றிக்கும் அதோடய இயல்பு. அப்போ தான் வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியும். விக்ஷனரியில் நம்ம பார்த்தோம்ல, இந்த பகுதியில் வந்து அது தெரியும் எங்கே பயன்படுத்தியிருக்காங்க. விக்ஷனரியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அது வந்து இருக்கும். சரி, இப்போ நம்ம பதிவேற்றம் பண்ணுற விதம் பார்ப்போம். நம்ம அதுக்கு என்ன காரணம் நம்ம எழுதணும். அங்கே இது தமிழ் இல்லாததுனால கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். Pronunciation Pronunciation எழுதிட்டேன். என்ன காரணம் எழுதிட்டேன். இப்போ கோப்பை பதிவேற்றம் பண்ணுறேன். சரி, இது ஏற்கனவே இருக்கிறது தாங்க நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம். இல்லாதது எப்படி பதிவேற்றுறது அப்படின்னா, அதுக்கு வந்து இங்கே கேட்டகரி செல் ஸ்பெல் ஃபார் விக்கின்னு இருக்குது. காமன்ஸ், இது விக்கி மீடியா காமன்ஸ். அதனால் அங்கே அதை காட்டிடுறேன் நான். காமன்ஸ் இது வந்து நல்ல தமிழில் பேசக்கூடிய திறன் உள்ளவங்க எடுத்து பேசுங்க. மற்றவங்க தயவுசெய்து வந்து பேசுனீங்கன்னா இது மாதிரி ஏற்கனவே இருக்கிறது சரி பார்த்துட்டு அதை நம்ம பதிவேற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெண்டு வேலையாடும் இல்லை.
அது மாதிரி இல்லாமல் நல்லா பேச தெரிஞ்சவங்களை அறிமுகப்படுத்துங்க. இல்லை கூகுள் ப்ளேலே கிடைக்கும் இது. அது எப்படி இதில் பேசணுங்கிறதுக்கு தனிப்பதிவு போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.